தருமபுரி ஆதீன நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன தெலங்கானா மாநிலத்தில் நடைபெறவுள்ள புஷ்கர விழாவில் பங்கேற்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த தருமபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது குருமகா சந்தித நாளை ஞானரத யாத்திரை புறப்பட இந்த யாத்திரையை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி துவக்கி வைக்க இருப்பதற்கு திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலைக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழர் உரிமை இயக்கம் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன தமிழ் மொழி மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுக்கு எதிராக செயல்படும் ஆளுநர் ரவியை வைத்து ஆதீன நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று ஆதீன நிர்வாகத்திலும் அவர்கள் மனு அளித்துள்ளார்கள் எதிர்ப்பை மீறி தருமபுரி ஆதீன நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்றால் மாவட்டம் முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை தருமபுரம் ஆதீனத்திலிருந்து ஞானரத யாத்திரையை தொடங்கி வைக்கிறதுக்காக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை அழைச்சிருக்கிறாங்க ஆர் என் ரவி ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இன்றைக்கு இந்தி நாளைக்கு சமஸ்கிருதம் என்ற அந்த குறிக்கோளை வைத்து செயல்படுகிறவராக பாஜக அரசும் அவருடைய ஆளுநர்களும் இன்றைக்கி இருக்காங்க அவரை இங்கே தருமபுரம் இது தமிழ் வளர்த்த சைவம் வளர்த்த ஒரு மடத்தில் இந்த ரத யாத்திரையை தொடங்கி வைக்க அழைப்பது என்பது தமிழுக்கு சாவு மணி அடிப்பது போன்றது இந்தியும் சமஸ்கிருதத்தையும் உயர்த்தி பிடிக்கிற இவர்கள் இந்த மண்ணுக்கே வரக்கூடாது தமிழ் மீதும் தமிழ் பண்பாடு மீதும் தமிழர் அடையாளத்தின் மீதும் அக்கறையுள்ள எவருமே இதை ஏற்க மாட்டார்கள் சகிக்க மாட்டார்கள் போராட்ட எச்சரிக்கையை அடுத்து அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் மாவட்ட காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இதையடுத்து இன்று மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள் அதே நேரத்தில் ஆளுநருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி கூறியுள்ளது